வெல்கம் டு ஆர்கானிக் மாடித்தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அசோஸ்ஃபிரிலியம் பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அசோஸ்ஃபிரிலியம் ஒரு நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுற பாக்டீரியா. இதை நம்ம மண் கலவையில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வைக்கிறதுனாலேருந்து நம்ம செடிங்களுக்கு தேவையான நைட்ரோஜனை இந்த பாக்டீரியா உறிஞ்சி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும். அசோஸ்ஃபிரிலியம் எல்லா அக்ரி ஷாப்ஸில் ஆன்லைனில் கிடைக்கும். இது கண்டிப்பாக வாங்கி உங்களோட பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறதுனாலேருந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த அசோஸ்ஃபிரிலியம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலேருந்து நம்மளோட ஹார்வெஸ்ட் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். அசோஸ்ஃபிரிலியம் கூட சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சீட் ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் ட்ரைகோடர்மா சுடோமோனாஸ் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அசோஸ்ஃபிரிலியம் யூஸ் பண்ணி கூட சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதனாலேருந்து நம்மளுக்கு விதைகள் மூலமாக பரவுகிற நோய்கள்லேருந்து நம்ம செடிங்களை நம்ம பாதுகாக்கலாம். நம்ம எதே ஒரு செடி எடுத்துக்கினாலும் அதுக்கு மூணு மேஜரான நியூட்ரியன்ஸு நம்ம அதுக்கு கொடுக்கணும். அது வந்துட்டு NPKன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நைட்ரோஜன், பீனா ஃபாஸ்பரஸ், கேனா பொட்டாஷியம். நைட்ரோஜன் வந்துட்டு நம்மளோட செடியோட வளர்ச்சிக்கு, இப்போ நம்ம புதுசாக ஒரு செடி வைக்கணும்னா முதல்ல அந்த செடி நல்லா படர்ந்து வளரணும். அதுக்கு வந்துட்டு நைட்ரோஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ். இப்போ நம்ம எதே ஒரு வெஜிடபிள் பிளான்ட் எடுத்துக்கினாலும் நம்மளுக்கு 35-40 நாள்லேருந்து அது பூ வைக்க ஆரம்பிக்கும். அந்த பூங்க நிறைய வைக்கணும். வைக்கிற பூங்கெல்லாம் காயாக மாறணும்னா அதுக்கு ஃபாஸ்பரஸ் நிறைய தேவைப்படும். பொட்டாசியம் வந்துட்டு அது ஓவரால் க்ரோத், ஒரு செடிக்கு தேவையான எல்லா ஓவரால் க்ரோத் வந்துட்டு பொட்டாசியம் மூலமாக நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவில் நான் நைட்ரோஜன் பற்றி பேசுகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு புதிய செடி எதுனா வைக்கும் போது அதோட க்ரோத் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த செடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்கு நைட்ரோஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த அசோஸ்ஃபிரிலியம் வந்துட்டு நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுற பாக்டீரியா. ஸோ இதை நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணுறதுனாலேருந்து நம்ம செடிங்களுக்கு தேவையான நைட்ரோஜன் இது காற்றுலேருந்து உறிஞ்சி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அசோஸ்ஃபிரிலியம் கொஞ்சம் அதிகமாக போடணும். வேறு எல்லா எதது போடுறோம் இல்லையா, சூடமோனா, ஸ்ட்ரைகோடர்மா, ஃபாஸ்பேட், இதெல்லாவோட இது ஒரு மடங்கு அதிகமாக நம்ம போடணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் செடி நல்லா வளர்கிறதுக்காக நைட்ரோஜன் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் மண் கலவை செய்யும் போது அசோஸ்ஃபிரிலியம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. டெரஸ் கார்டனுக்கு பாட்டிங் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.